அன்பார்ந்த மாணவர்களே நாங்கள் இன்றைக்கு தரம் ஒன்பதில் மூணாம் அழகான மூலகங்களின் தன்மையும் அவற்றின் இயல்புகளையும் பற்றி படிக்க போகிறோம் மூலகங்களை பற்றி படிக்கிறதுக்கு முதல் எங்களுக்கு தெரியும் பதார்த்தங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கப்படும் ஒன்று தூய பதார்த்தம் ரெண்டாவது தூய்மையற்ற பதார்த்தம் தூய்மையற்ற பதார்த்தத்துக்கு கலவைகள் என்றும் நாங்கள் ஆக் ஒரே வகையான ஆக்கக்கூரை மாத்திரம் கொண்டிருக்கும் அதில் இருக்கிறது ஒரே வகையான ஆக்கக்கூறாக இருக்கும் வேறு ஆக்கக்கூறுகள் எதுவும் அதில் காணப்படுவதில்லை அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் தூய பதார்த்தங்கள் அப்படி என்றா தூய்மையாற்ற பதார்த்தம்டா அதில் இரண்டு அல்லது இரண்டுக்கு ஆக்கக்கூறுகள் காணப்படும் அவை தூய்மையானதாக இருப்பதில்லை அதுக்கு நாங்கள் சொல்றோம் கலவைகள் அல்லது தூய்மையற்ற பதார்த்தங்கள் பதார்த்தத்துக்கு உதாரணம் எடுத்தமன்ற காபன் மட்டும்தான் காணப்படும் ஒரு எதுவும் காணப்படாது மட்டும்தான் காணப்படும் ஒரு எதுவும் காணப்படாது கந்தகம் அதில் கந்தகம் மாத்திரம்தான் இருக்கும் வேறு எந்த குறும் இருக்காது சோடியம் குளோரைட்டு நாங்கள் வீட்டில் பாவிக்கிற கறியுப்பு உப்பூ என்ஏசியல் என்று குறியிடுது நாங்கள் இதில் அது மட்டும்தான் காணப்படும் என்ஏசியல் வேறு எதுவும் காணப்படுவதில்லை தூய நீர் இதில் தூய நீர் மட்டும்தான் காணப்படும் அப்படிப்பட்டதுக்கு சொல்கிறாங்க தூய பதார்த்தங்கள் தூய்மை அற்ற பதார்த்தம் அதில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கூறுகள் இருக்கும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கூறுகள் காணப்படும் உதாரணமா வலி வலி ஒரு கலவை வழியில் ஒட்சிசன் வாயு ஐதரசன் வாயு நைதரசன் வாயு சைடு போன்ற வாயுக்கள் கலந்து இருக்கும் ஆகவே அது ஒரு தூய்மையானது இல்லை தூய்மையற்றது ஒரு கலவை அது மாதிரி சாதாரண நீர் சாதாரண நீரில் நீர் மாத்திரமில்லை பல்வேறு வகையான உப்புக்கள் கரைந்திருக்கும் ஆகவே அது ஒரு தூய்மையற்றது இங்கே சோடியம் குளோரைட்டை தனியை எடுத்தோம் அது தூய்மையான பதார்த்தம் இங்கே நாங்கள் சோடியம் குளோரைட்டு கரைசல் இதில் நீரை போட்டு கரைச்சி இருக்கிறோம் அப்போ அதில் அது இப்போ ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட கூறு ஆகவே அது ஒரு கலவை தங்கம் தங்கத்தில் என்ன இருக்குது தங்கத்தில் பொண்ணும் செப்பும் இருக்கும் ஆகவே அது ஒரு கலவை ஆகவே தூய பதார்த்தம் என்றது தனியே ஒரு ஆக்கக்கூறை கொண்டிருக்கும் தூய்மையற்ற பதார்த்தங்கள் என்றது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகளை கொண்டதாக இருக்கும் இப்போ நாங்கள் தூய பதார்த்தத்தை எடுத்து பார்த்தோம்ன்றா பிள்ளைல் தூய பதார்த்தத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் தூய பதார்த்தத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று மூலகங்கள் அடுத்தது சேர்வைகள் இவைகள் ரெண்டுமே தூய பதார்த்தம் இவைகள் ரெண்டுமே தூய பதார்த்தம் சரி பார்ப்போம் நாங்கள் அப்போ மூலகங்கள்ண்டா என்னண்டு மூலகம்ன்றது பிள்ளைல் பௌதீக ரீதியாகவோ பௌதீக ரீதியாகவோ அல்லது இரசாயன ரீதியாகவோ மேலும் சிறிய பதார்த்தமாக பிரிக்க முடியாததும் தனித்துவமான இயல்பை கொண்டதுகளுமானவைகள் சேர்வைகள் எனப்படும் பௌதீக ரீதியாகவோ இரசாயன ரீதியாகவோ மேலும் சிறு பகுதியாக பிரிக்க முடியாததும் தனித்துவமான தன்மைகளை கொண்டதுமானவற்றுக்கு நாங்கள் சொல்றோம் வரும் ஒக்சிசன் வரும் நைதரசன் வரும் இதெல்லாம் மூலகங்கள் அது தூய பதார்த்தம் சேர்வைகளும் தூய பதார்த்தம் ஆனால் தனியை இருக்க மாட்டாது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்திருக்கும் அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் சேர்வைகள் உதாரணமாக குளுக்கோஸு இதில் காபன் இருக்கும் ஐதரசன் இருக்கும் ஒட்சிசன் இருக்கும் ஆகவே அது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகள் காணப்படுகிறது மூன்று கூறு காணப்படாது குளுக்கோ அவைகளும் தூய பதார்த்தந்தான் அவைகளும் தூய பதார்த்தந்தான் ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகள் இருக்கும் நாங்கள் பார்ப்போம் மூலகங்கள் என்றா என்னன்று பார்ப்போம் மூலகங்கள் என்று சொல்கிறது பௌதீக ரீதியாகவோ அல்லது இரசாயன ரீதியாகவோ மேலும் பிரிக்க முடியாததும் ஒரே வகையான தனித்துவத்தை கொண்டதுமானவைகளுக்கு சொல்கிறோம் மூலகங்கள் பௌதிக ரீதியாகவோ அல்லது இரசாயன ரீதியாகவோ நாங்கள் அவற்றை பிரிக்க முடியாது தனித்துவமான ஒரு இயல்பை கொண்டிருக்கும் அதுக்கு சொல்கிறோம் மூலகங்கள் ரைட் இப்போ மூலகங்களுக்கு உதாரணம் என்ன காபன் ஒரு மூலகம் அதில் காபன் மட்டும் இருக்கும் கந்தகம் ஒரு மூலகம் அதில் கந்தகம் மட்டும் இருக்கும் நைதரசன் ஒரு மூலகம் மட்டும் இருக்கும் இப்படி இருந்தால் சேர்வைகள் என்றால் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மூலகங்கள் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மூலகங்கள் குறித்த ஒரு விகிதத்தில் சேர்ந்து காணப்பட்டால் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மூலகங்கள் குறித்த விகிதத்தில் சேரணும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டது குறித்த விகிதம் அப்படி சேர்ந்தால் அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் சேர்வைகள் இது ரெண்டுமே தூய பதார்த்தங்கள் இப்போ உதாரணமாக பாப்பம் பிள்ளைகள் சேர்வைகளுக்கு என்னன்னு சொல்லி இப்போ வச்சு கொள்ளுவாருங்க நீர் இது ஒரு சேவை இதில் பாருங்கள் ஐதரசனும் ஒட்சிசனும் இருக்கு அப்போ இரண்டு மூலகங்கள் சேர்ந்து இருக்குது என்ன விகிதம் ஐதரசன் ரெண்டு ஒட்சிசன் ஒன்று இந்த விகிதம் மாறாது நீரை பொறுத்த வரையில் எப்பொழுதும் ரெண்டு ஐதரசனும் ஒரு ஒட்சிசனும் இருக்கும் இதான் குறித்த விகிதம் அடுத்தது காபன் சைட்ஸ் பாருங்கள் காபன் ஒட்சிசன் எத்தனை கார்பன் ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் அப்போ ஒன்றுக்கு ரெண்டு என்ற விகிதம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் சேர்வைகள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சே மூலகங்கள் குறித்த விகிதத்துடன் சேருகின்ற பொழுது எங்களுக்கு தூய பதார்த்தமான சேர்வைகள் கிடைக்கும் தூய பதார்த்தமான சேர்வைகள் கிடைக்கும் ரைட் மூலகங்களுக்கு எவ்வாறு பெயரிடுதல் மூலகங்களுக்கு பெயரிடுற முறைய முதல்ல முதல்ல அறிமுகப்படுத்தினவர் பர்சீலியஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி பர்சீலியஸ் பர்சீலியஸ் என்ற விஞ்ஞானி தான் மூலகங்களுக்கு குறியீடுகளை குறித்து குறிக்கிற முறையை முதன் முதலாக அறிமுகம் செய்தார் மூலகங்களுக்கு பெயரிடுதலில் குறியீடுகள் வழங்கி மூலகங்களுக்கு பெயரிடுகின்ற முறையை முதன் முதல்ல கூறியவர் பர்சீலியஸ் என்கின்ற விஞ்ஞானி பொதுவாக மூலகங்களின் பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதப்படும் உதாரணமாக காபன் மூலகம் அண்டா அதை நாங்கள் காபன் ஆங்கிலத்தில் தான் எழுதுவோம் அநேகமான மூலகங்கள் ஆங்கிலத்தில் பேர் தான் எழுதப்படும் நைதரசன் இப்படி எழுதுவோம் ஆங்கிலத்தில் ஹைதரசன் நாங்கள் பெயர் குறியீடு கொடுக்கிற நேரங்களில் அந்த ஆங்கில எழுத்த முதல் எழுத்த கேபிட்டல் லெட்டராக கொடுப்போம் கேபிட்டல் சியை மட்டும் எழுதினமெண்டா அது காபன் என்ற மூலகத்தின் குறியீடு கேபிட்டல் என்ன எழுதினமெண்டா அது நைதரசன் என்ற மூலகத்தின் குறியீடு கேபிட்டல் எச் என்று எழுதினமெண்டா அது ஹைட்ரஜன் என்ற மூலகத்தின் குறியீடு நாங்கள் குறியீடு வழங்குகிற நேரம் தனி ஒரு எழுத்தால் குறிப்பதாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் ஆங்கில கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும் இப்போ சில எழு சில கு குறியீடுகள் சில பெயர்கள் இலத்தீன் மொழியில் எழுதப்படும் இப்போ உதாரணமா சோடியம் அது நாங்கள் ஆங்கிலத்தில் எஸ் டிஐயூஎம் என்று எழுதுவோம் ஆனால் சோடியத்துக்கு இலத்தின் பெயர் நேற்றியம் சோடியத்துக்கு இலத்தின் பெயர் நேற்றியம் அதை நாங்கள் ஆங்கிலத்தில் என்ஆர்ஐயுஎம் என்று எழுதுவோம் இப்போ இந்த சோடியத்தின் குறியீடை எப்படி குறிக்கப்பறோம்னா இந்த சொல்லின்ற முதல் இரண்டு எழுத்துக்களையும் குறித்து குறிக்கப்பறோம் அவ்வாறு இரண்டு எழுத்துக்கள் வழங்கி நாங்கள் ஒரு மூலகத்தை குறிக்கிறதா இருந்தால் முதலாவது எழுத்து முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டரில் வரணும் ரெண்டாவது எழுத்து சிம்பிள் லெட்டரில் வரணும் அதான் முக்கியம் இரண்டு ஆங்கில எழுத்துக்களை குறித்து ஒரு மூலகத்தை குறிப்பதாக இருந்தால் முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டர்லையும் ரெண்டாவது எழுத்து சிம்பிள் லெட்டர்லையும் வர வேண்டும் உதாரணமாக இப்படி வரணும் இப்போ கல்சியமண்டா நாங்கள் ஏ அப்போ முதலாவது எழுத்து கேப்பிட்டல் ரெண்டாவது எழுத்து சிம்பிள் மெக்னீசியத்துக்கு நாங்கள் எம்ஜி முதலாவது எழுத்து கேப்பிட்டல் ரெண்டாவது எழுத்து சிம்பல் தான் நாங்கள் குறைக்கிறது இதுதான் மூலகங்களை குறித்து முறை அடுத்தது பிள்ளை நாங்கள் பார்ப்போம் இந்த அமைப்பு அணு எவ்வாறு இருக்கும் அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் இந்த அமைப்பு மூலகங்களின் ஆக்க அழக எந்த ஒரு மூலகத்தை எடுத்தாலும் மூலகங்கள் யாவும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும் என்று ஜோன் டாட்சன் என்பவர் முதன் முதல்ல கூறினார் எல்லா சடப்பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது அணுதான் மிகச்சிறிய துணிக்கை அணுக்கு மிகச்சிறிய துணிக்கை என்று எப்படி பேர் வந்து கிரேக்க மொழியில என்றது மிகச்சிறிய ஒரு பகுதிக்கு சொல்றது கிரேக்கத்தில் அட்டோமோஸ் அப்போ அந்த தான் இந்த அணுக்கு ஆங்கிலத்தில் அட்டம் என பெயர் வழங்கப்பட்டது இதனை முதல்ல அறிமுகம் செய்தவர் ஜோன் தாட்சன் அவர் என்ன சொல்கிறார்கண்டா அணுக்கள் யாவும் மிகச்சிறியவை அணுக்கள் யாவும் மிகச்சிறியவை அதை விட சிறிய துணிக்கைகள் இல்லை என்றது தான் அவர ஜோன் கொள்கை அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும் அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும் இப்ப பாப்போம் ஒட்சிசன் அணு சக இன்னமொரு ஒக்ஸிசன் அணு ரெண்டும் சேர்ந்தா எங்களுக்கு ஒட்சிசன் மூலக்கூறு வரும் இது மாதிரி ஐதரசன் அணு சக இன்னொரு ஐதரசன் அணு சேர்ந்தா ஐதரசன் மூலக்கூறு வரும் இங்க பாருங்க புள்ளை இது எல்லாத்திலையும் இதுவும் ஒர்ச்சிசன் அணுதான் இதுவும் ஒர்ச்சிசன் அணுதான் அப்போ ஒரே வகையான அணுக்கள் சேருது இதுவும் ஐதரசன் அணுதான் இதுவும் ஐதரசன் அணுதான் அப்போ ஒரே வகையான அணுக்கள் சேருது இவ்வாறு ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்தா வார அந்த மூலக்கூறுக்கு சொல்றோம் மூலக மூலக்கூறு மூலக மூலக்கூறு என்று சொல்றோம் சரிதானே அப்ப அங்கே ஒரே வகையான அணுக்கள் ஒன்று சேர வேண்டும் சேர்ந்தால் அதுக்கு நாங்கள் சொல்றோம் மூலக மூலக்கூறு உதாரண அமைப்பை நாங்கள் இப்படி காட்டலாம் ஐதரசன் இன்னொரு ஐதரசன் இது ஐதரசன் மூலக்கூறு ஒட்சிசன் இன்னொரு ஒரு சீசன் இது ஒரு சீசன் உலகம் நாங்க பார்ப்போம் அணுவின் உள்ளமைப்பு அணுவின் உள்ளமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அணுக்களின் உட்பகுதி எப்படி இருக்கும் என்று முதன் முதலாக அணுக்களிந்த உட்பகுதியை பற்றி ஏர்னஸ்ட் ரதஃபோர்ட் எடுத்து கூறினார் ஏர்னஸ்ட் ரத ஃபோர்ட் என்றவர் அணுக்களின் உள்ளமைப்பை பற்றி எடுத்து கூறினார் அவர் சொல்றார் அணுக்களுக்குள்ள அதைவிட சிறிய சில துணிக்கைகள் காணப்படுகிறது அணுக்களுக்குள்ள அணுவை விட மிகச்சிறிய துணிக்கைகள் காணப்படுகிறது அதுக்கு நாங்கள் சொல்றோம் அணுவின் உப துணிக்கை அணுவின் உப துணிக்கை என்று நாங்கள் அணுக்குள்ள காணப்படுற துணிக்கைகளுக்கு பெயர் கொடுக்குறோம் சரி நாங்கள் பார்ப்போம் இந்த அணுவின் உபதுணிக்கைகள் என்னென்னு பார்ப்போம் முதலாவது உபதுணிக்கை இளத்திரன் முதலாவது உபதுணிக்கை இளத்திரன் ரெண்டாவது உபதுணிக்கை புரோத்தன் மூன்றாவது உபதுணிக்கை நியூத்திரன் முதலாவது உபதுணிக்கை இலத்திரன் ரெண்டாவது உபதுணிக்கை புரோத்தன் மூணாவது உபதுணிக்கை நியூத்திரன் இவை பற்றிய தகவல்களை நாங்கள் பிள்ளைகள் ஒரு அட்டவணையில் பார்த்தோம்ன்றால் நமக்கு லேசாக இருக்கும் கவனிப்பிள்ளைகள் இந்த அட்டவணையில் துணிக்கைகளுக்குள்ளே இலத்திறன் புரோத்தன் நியூத்திரன் நாங்கள் அந்த அவ்வளவையும் இந்த தலைப்புகளுக்குள்ளே பார்ப்போம் என்ன தலைப்பு குறியீடு அதுக்கு எப்படி கொடுக்கறது அதில் ஏற்றம் எப்படி இருக்கும் அதில் திணிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ரைட் இளத்திறனுக்கு கொடுக்குற குறியீடு இ என்று கொடுப்போம் எப்பொழுதும் மாணவர்கள் நமக்கு தெரியும் இளத்திறன் மறையேற்றம் கொண்டது தெரியாட்டியும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க மறையேற்றம் கொண்டது இதில் திணிவு ஐதரசென்ற திணிவை போல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது மடங்கு சிறியது அதனால இதுக்கு நாங்கள் பாரம் இல்லை துணிவற்றது என்று எடுக்கிறோம் புரோத்தனுக்கு நாங்கள் கொடுக்கிற குறியீடு பி அது எப்பொழுதும் நேரேற்றமாக இருக்கும் சக ஏற்றம் இதர திணிவு ஒரு அழகு அதாவது இந்த இலத்திரன் புரோத்தண்ட போல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது மடங்கு சிறியது சின்னது அடுத்தது பாபம் நியூத்திரன் இவரை நாங்கள் என்னென்று குறிப்பம் இவருக்கு ஏற்றம் இல்லை இவருக்கு நேரேற்றமும் இல்லை மற ஏற்றமும் இல்லை ஒரு திணிவலகு இதுதான் அணுக்குள்ள காணப்படுகின்ற உபதுணிக்கைகளின் அமைப்பு அணுக்குள்ள காணப்படுகின்ற உபதுணிக்கைகளின் அமைப்பு இதுதான் இப்படிதான் இருக்கும் இதுல எங்களுக்கு நாங்கள் இந்த குறியீடுகளையும் இந்த ஏற்றத்தையும் கட்டாயம் அமைச்சுக்கொள்ளணும் இளத்திறன் மறையேற்றம் புரோத்தன் நேரேற்றம் நியூத்திரன்கள் ஏற்றம் அற்றவைகள் புள்ளிகள் அடுத்தது அணுவின் கட்டமைப்பு பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே நான் விளங்கப்படுத்த உங்களுக்கு அணுவிண்ட கட்டமைப்பை பத்தி முதல்ல கூறியவர் என்ற விஞ்ஞானி ரதபோர்டான் முதல்ல என்ன செய்யறார் என்றால் அணுவின் உள்கட்டமைப்பை பத்தி கூறுறார் அவர் என்ன சொல்றார் என்றால் அணுவுகின்ற நடுப்பகுதி நேரேற்றங்களை கொண்டிருக்கும் அதை சுற்றி இலத்திரன்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் இதான் அவர் கூர்ண அணுகின்ற கட்டமைப்பு நேரேற்றங்களை கொண்டிருக்கும் என்ற அணு கருவுக்குள்ள புரோத்தன்கள் காணப்படும் ஏனென்றால் நேரேற்றம் கொண்டது புரோத்தன் மறையேற்றம் கொண்டது இலத்திரன்கள் அவை அணுவை சுற்றி குறித்த பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார் அவர் கூறின அந்த நேரேற்றம் கொண்ட நடுப்பகுதிக்கு நாங்கள் சொல்றோம் கரு அப்ப அணுவின்ற கரு எப்பொழுதும் நேரேற்றம் உடையது இலத்திறன்கள் வளம்பார் இந்த பகுதிக்கு சொல்றோம் சக்தி மட்டம் அப்போ சக்தி மட்டங்களில் இலத்திறன் இருக்கிறதால எப்பொழுதும் சக்தி மட்டம் மறையேற்றம் உடையதாக இருக்கும் ஆகவே அணுவின்ற கரு நடுப்பகுதி நேரேற்றம் கருவிற்கு வெளியால் உள்ளதுகள் மறையேற்றமாக இருக்கும் இதுதான் அணுவின் உட்கட்டமைப்பாக இருக்கும் கருக்குள்ள புரோத்தனோட நியூத்திரன்களும் காணப்படும் கருக்குள்ள புரோத்தனோட நியூத்திரன்களும் காணப்படும் ஆகவே அணுவுக்குள்ள இருக்கிற உபதுணிக்கைகளில் பாரமான துணிக்கையான புரோத்தன்களும் நியூத்திரன்களும் கருக்குள்ள தான் இருக்கும் மாட்டாது அப்படியே இருக்கும் பாரமற்ற துணிக்கையான இலத்திரன்கள் கருவை சுற்றி குறித்த ஒரு பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கும் நாங்கள் பற்றின ரெண்டு வி அணுகப்பத்தின மூணு விஷயங்கள் நாங்கள் முக்கியமாக படிக்கணும் ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம் அணு அண் இது நாங்கள் ஜெட் என்று எழுத்து கொடுப்போம் ஆங்கிலத்தில் அணு அண் அண் அணுகண் ஆய்ந்து பார்த்தா பிள்ளைகள் கருக்குள்ள காணப்படுகின்ற புரோத்தன்களினது எண்ணிக்கை கருக்குள்ள காணப்படுகின்ற புரோத்தன்களின் எண்ணிக்கை தான் நாங்கள் சொல்கிறோம் அணு எண் ஒரு அணுவின்ற கருவில் பத்து புரோத்தன் காணப்பட்டால் அதில் எண் பத்து ஒரு அணுவின்ற கருவில் ரெண்டு புரோத்தன் காணப்பட்டால் அதில் அணுகண் இரண்டு அப்போ என்றது ஒரு அணுவின் கருவில் காணப்படுகின்ற புரோத்தன்களின் எண்ணிக்கை ஆனால் பிள்ளைல் எப்பொழுதும் ஒரு அணுவில் புரோத்தன்களின் எண்ணிக்கையும் இளத்திரண்களின் எண்ணிக்கையும் சமன் அதாவது நேரேற்றங்களின் எண்ணிக்கையும் மறையேற்றங்களின் எண்ணிக்கையும் சமன் அப்போ நாங்கள் அணுகண்ண புரோத்தன்களின் எண்ணிக்கையாக கொடுக்கறதுனால அணுகண்ணுக்கு இன்னொரு வகையாகவும் சொல்லலாம் புரோத்தன்களின் எண்ணிக்கை அல்லது இலத்திரன்களின் எண்ணிக்கை என்றும் சொல்லலாம் புரோத்தன்களின் எண்ணிக்கை அல்லது இலத்திரன்களின் எண்ணிக்கை என்றும் சொல்லலாம் அணு அன் இப்போ உதாரணமா பாருங்க பிள்ளைகள் இதில் போட போகிறோம்னாங்க அணு இதில் குறியீடு இதில் துணி அணுகண் இலத்தி ரெண்டு எண்ணிக்க இருபத்தி அணு காபன் குறியீடு சி அணுகன் ஆறு அப்படி என்றா இலத்தி ரெண்டு எண்ணிக்க ஆறு இருபத்தி ரெண்டு எண்ணிக்க ஆறு ஒட்சிசன் குறியீடு ஓ அணுகண் எட்டு இலத்ரெண்டு அன்னிக்கு எட்டு ரெண்டு அன்னிக்கு எட்டு புரோத்ரண்டு அன்னிக்கு எட்டு சோடியம் குறியீடு என்னே ரெண்டு குறியீடு ரெண்டு எழுத்து குறிக்கிறதால முதலாக எழுது கேப்பிட் ரெண்டாக இருக்குது ஸ்மால் அணுகன் பதினொன்று அப்போ ரெண்டு எண்ணிக்கை பதினொன்று புரோத்தெண்டு எண்ணிக்கை பதினொன்று அப்போ இதில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதா அணுகன் என்று சொல்கிறது ரெண்டு எண்ணிக்கை அல்லது ரைட் பார்க்க வேண்டியது முக்கியமான இன்னொரு விஷயம் திணிவு அண்வு அதை நாங்கள் ஏ என்று கொடுப்போம் அணுகண்ணுக்கு செட் என்று கொடுத்தோம் திணிவண்ணுக்கு ஏ என்று கொடுக்கிறோம் திணிவண் என்றது பிள்ளைகள் திணிமான பாரமான பகுதி அணுக்கருக்குள்ள புரோத்தனும் நியூத்திரனும் காணப்படுகிறது அந்த புரோத்தண்டையும் நியூத்திரனினதும் கூட்டு தொகைதான் திணிவு அண் அப்போ திணிவன் என்றா புரோத்தன்களினது எண்ணிக்கையையும் நியூத்திரன்களினது எண்ணிக்கையையும் கூட்டி வர வருமதி அதான் நாங்கள் சொல்கிறோம் திணிவன் புரோத்தண்ட எண்ணிக்கையையும் நியூத்திரண்ட எண்ணிக்கையையும் கூட்டி வார பொறுமதிதான் நாங்கள் சொல்கிறோம் துணிவு அண் உதாரணமா பாப்பம் நேல் கவனிகளையல் அணு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நைதரசன் குறியீடு என் திணிவன் இதில் பதினாலு அப்போ புரோத்தண்ட எண்ணிக்கை இதில் ஏழு இருக்கும் நியூத்ரெண்டை எண்ணிக்கை ஏழு இருக்கும் சோடியம் குறியீடு என் ஏ திணிவன் இருபத்தி மூணு புரோத்தண்ட எண்ணிக்கை பதினொன்று நியூத்ரெண்டு எண்ணிக்கை பன்னிரெண்டு பொட்டாசியம் கே முப்பத்தி ஒன்பது திணிவன் அவன் புரோத்தன்ட எண்ணிக்கை பத்தொம்பது நியூத்ரன்ட் எண்ணிக்கை இருபது அப்போ எங்களுக்கு தெரியுது திணிவு எண் என்று சொல்கிறது புரோத்தன்களினதும் நியூத்ரன்களினதும் கூட்டுத்தொகை இதில் புரோத்தன் பதினேழு இதில் பு புது பதினொன்று புரோத்தன் பனிரெண்டு கூட்டினா இருபத்தி மூணு இதில் புரோத்தன் பத்தொன்பது இதில் நியூத்ரன் இருபது செந்தேஞ்சது கூட்டினா முப்பத்தொன்பது அதில் துணிவன் ஆகவே துணிவன் என்று சொல்கிறது புரோத்தன்களினதும் நியூத்ரன்களினதும் கூட்டுத்தொகையால் புறப்படும் நாங்கள் இந்த இன்றைய பாடப்பரப்பில் இறுதியாக பார்க்க போகிறது பிள்ளைகள் ஒரு அணுவை எப்படி குறித்து காட்டுறது ஒரு அணுவை எப்படி நாங்கள் குறித்து காட்டுறதுன்னு பார்ப்போம் அணுவை குறித்து காட்டுறேன் உதாரணமாக சோடியம் என்றால் அதில் நான் மூணு தகவல் எழுத சோடியம் குறியீடு என் ஏ அணுஎண் பதி ஒன்று திணிவுஎண் இருபத்தி மூன்று அப்போ நாங்கள் ஒரு அணுவை குறித்து காட்டுறது கொள்ள பிள்ளைகள் இந்த குறியீடு எழுதி அதில் அணு எண்ணையும் குறிக்கோடும் திணிவண்ணையும் குறிக்கோடும் உதாரணமாக பாருங்கள் சோடியம் குறியீடு எழுதியாச்சு அணுகன் பதினொன்று அதை எப்பொழுதும் இந்த கீழ்மூலையில எழுதணும் திணிவன் இருபத்தி மூணு அதை எப்பொழுதும் இந்த மேல் மூலையில எழுதோனும் ஆகவே மேல் மூலையில் எழுதப்படுற இது எப்பொழுதும் துணிவன் கீழ்மூலையில் எழுதப்படுற இலக்கம் எப்பொழுதும் அணுவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள் இது சோடியத்தை எழுதி காட்ட முழு அது மாதிரி இப்போ நாங்கள் சோடியத்தை இப்படி எழுதி காட்டினா நாங்கள் சோடியத்தை பற்றி சொல்லலாம் என்ன சோடியத்தின் அணுகன் பதினொன்று அணுகன் பதினொன்று எங்களுக்கு தெரியும் இளத்திரண்ட எண்ணிக்கை பதினொன்று புரோத் எண்ணிக்கை பதினொன்று நீ பற்றி காண்றது உங்களுக்கு பெரிய வகுப்புலாம் இருக்கு அது மாதிரி இன்னொரு நூலகத்தை எழுதி காட்டுவோம் பொட்டாசியம் கே எங்களுக்கு தெரியும் மேல் மூலையில் எழுதுகிறது துணிவு அண் முப்பத்தி ஒன்பது கீழ் மூலையில் எழுதுகிறது அணு அண் பத்தொன்பது அப்போ எங்களுக்கு வழங்குது இது துணிவு அண் இது அணு அண் இதில் இருத்திரண்டு எண்ணிக்கை பத்தொன்பது புறத்தொண்டு எண்ணிக்கை பத்தொன்பது இவ்வாறு தான் நாங்கள் மூலகங்களை குறித்து காட்டுறது ஆகவே மாணவர்களே நாங்கள் அன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பில் மூணாம் அழகில் மூலகங்களை குறித்து காட்டும் வரையிலான வரைக்கும் படித்திருக்கிறோம் இன்னொரு பாடப்பரப்பில் நாங்கள் அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு படிப்புக்கிறேன் அதுவரையும் உங்கள்கிட்ட வந்து விடைபடுறேன் நான் உங்களோட ஹமாம்தீன் சார்